Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோல என்ன நாம பார்க்க போறோம்னா ஆர்மில இருந்து இந்த அக்னிபாத் அப்படினு சொல்லி ரெக்ரூட்மென்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்களே அது கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிருந்தாங்க. இப்போ வந்து இந்த வருஷத்துக்கானது கால் ஃபார் பண்ணிருக்காங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் தான் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதோட டேட் நாம பார்க்க போறோம். ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணக்கூடிய டேட் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்ன அதாவது 3 ஜூன்ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு பொறுத்தளவு சென்னை திருச்சிராப்பள்ளி கோயம்புத்தூர் அந்த மெயின் சிட்டி பக்கத்துல இருக்க மாவட்டங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறது இது ஒரே நோட்டிஃபிகேஷன் தான். பட் ஆனால் அந்த சென்டரில் விட்டு இது எந்த ஆஃபீஸுக்கு பண்ணணும், அந்த ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸுக்கு கோயம்புத்தூர் பண்ண போறீங்களா, அது எந்தெந்த மாவட்டத்தில் அண்டரில் வருது, அதேமாதிரி சென்னை கீழே எந்தெந்த மாவட்டங்கள் அண்டரில் இருக்குது, திருச்சிராப்பள்ளிக்கு எந்தெந்த மாவட்டங்கள், சுற்றி இருக்க மாவட்டங்களை பற்றி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதோட தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே அப்ளிகேஷன் இதில் இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் எல்லாத்துக்கும் சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இப்போ இதில் நீங்கள் பார்க்குற போது இப்போ நம்ம கோயம்புத்தூருக்குள்ளே எடுத்துருக்கோம். ஓகே, ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூருக்குள்ளே இது எடுத்துருக்கோம். இதோடது நீங்கள் பார்க்குற போது இப்போ வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய டேட் வந்து February 16 March 15 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது April 17 எக்ஸாம் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து இதுக்கு முன்னாடி வந்து டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் வைப்பாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கப்புறம் தான் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு எல்லாமே பண்ண போகிறாங்க. ஓகேவா, ரேலின்னு சொல்லுவாங்க, அந்த இது பண்ண போகிறாங்க. ஓகேவா, இப்போ நம்ம இருக்கிறது கோயம்புத்தூர்னு சொல்லியிருந்தோம். அந்த கோயம்புத்தூர் அது அண்டரில் என்னென்ன வருது, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், நாமக்கல், நீலகிரி, மதுரை, தேனி, தர்மபுரி இந்த மாவட்டங்கள் எல்லாமே இந்த கோயம்புத்தூர் ஜோன்ல வருது. ஓகே, அந்த இதுல வருது. இதே மாதிரி தான் 3 இது கொடுத்துருக்காங்க, சென்னை அதே மாதிரி நம்ம திருச்சிராப்பள்ளி, இந்த 3 இது இருக்கும். இதுல இருக்க எல்லா கண்டென்ட்டும் சேம் தான். இந்த இது மட்டும் லொகேஷன் மட்டும்தான் இங்கே மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் இருக்கு இது ஒன்று பார்த்தாலே எல்லாத்துக்கும் ஒரே இது தான், வேற எதுவும் இல்லை. ஓகேவா, அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க, ப்ளீஸ் ரீட் ஆல் இன்ஸ்ட்ரக்ஷன் வெரி கேர்ஃபுல்லி. எல்லா இன்ஃபர்மேஷனும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்ததுல ஹைலைட் பண்ணது மட்டும் ரொம்ப முக்கியமானது நமக்கு. ஓகேவா, அதை நம்ம பார்த்துடலாம். இது வந்து 2023 to 2024 ரெக்ரூட்மெண்ட் தான். இதில் 2 இது, ஃபஸ்ட்டு phase 1 இது எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்றத தான் பார்க்குறோம். ஓகேவா, phase 1 phase 2 செலக்ட் பண்ணுறாங்க. இந்த phase 1 என்ன இருக்குன்னா அதில் தான் எக்ஸாம் இருக்குது. ஓகேவா, ரிட்டன் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அது நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்குது. அதில் எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் அதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு தான் இவங்க இப்போ ரன்னிங்கு, ஃபிசிக்கல் டெஸ்ட், பிஇடின்னு சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் கூப்பிடுவாங்க. ஓகேவா, ஜஸ்ட்டு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் இதுதான் ஃபஸ்ட்டு இது. இதில் பாஸ் ஆகி கிளியர் பண்ணுறவங்க, எக்ஸாம் கிளியர் பண்ணுறவங்க phase 2 கூப்பிடுவாங்க. இந்த நெக்ஸ்ட்டு இதோடது வந்து அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணக்கூடிய டேட் வந்து February 16 to 15 வரைக்கும் இருக்கும். அது டேட்டு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதோட ஃபீஸ்ன்னு பார்த்துக்கும்போது எல்லாத்துக்குமே ₹250 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இது ஆன்லைன் மோட்லேயே எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிக்கிற முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம் நிறையா. இந்த PDF 3 இது நீங்கள் எந்ததாக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், திருச்சிராப்பள்ளியாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், எல்லா PDF-ம் நம்ம டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் அது மூலிமா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் மேக்ஸிமம் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸு, அது எல்லாத்துக்கும் காமனாக இருக்குது தான். ஓகேவா, இப்போ அக்னிவீர் GD. ஓகேவா, இதோட GDக்கு பார்க்குற போது இது ஏஜ் பார்க்குற போது 17 to 21 வரை இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்க்குற போது 10th முடிச்சிருந்தா போதும். ஆனால் அவங்க 45 mark முடிச்சிருக்கணும். ஓகே, பர்சன்டேஜ் வீஸாக 45% இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 33% ஆல்ரெடி நம்ம ஒவ்வொரு 35 mark வாங்கினா மட்டும்தான் பாஸே ஆக முடியும் இல்லையா, அதுதான். ஓகேவா, அப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பாஸ் ஆனாலே போதும், நீங்கள் இதில் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா, இதுதான். அதே மாதிரி Grade D வருதுன்னா 30 to 35 அதே தான், வேறு டிஃபிகல்ட் ஒன்றும் கிடையாது. இதில் ஒன்று அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க. ஓகே, லைட் மோட்டார் வெஹிக்கிளோட லைசன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கிடைக்கும், உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேபி அந்த டிரைவர் வேகன்சி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா, அது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நெக்ஸ்ட்டு இதில் நிறைய வேகன்சி இருக்குது, நிறைய போஸ்ட் இருக்குது. ஆனால் நீங்கள் ஏதாவது ஒன்றுக்கு தான் அப்ளை பண்ணணும். எல்லாத்துக்கும் ஒன்றும் அப்ளை பண்ணினா உங்களுக்கு உங்களுடைய அப்ளிகேஷனை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க, அது இதாகாது. ஓகேவா, எல்லாத்துக்கும் ஏதாவது ஒன்றை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு தான் அப்ளை பண்ணணும். இப்போ அக்னிவீர் டெக்னிக்கல் அப்படினு பாத்தீங்கன்னா இது 10th இல்லனா +2 முடிச்சிருக்காங்க இல்லையா அவங்க பண்றாங்க அவங்க கண்டிப்பா physics chemistry maths ல இங்கிலீஷ் படிச்சிருக்கணும் மினிமம் 50 மார்க் அவங்க அதல குவாலிஃபை பண்ணி எடுத்துக்கணும் ஓகேவா ஓவராலா பாக்கும்போது 40% மார்க் ஷீட்ல எல்லா சப்ஜெக்ட்லயும் 40% மேல இருக்கணும் ஓகே அப்படி இல்லாத பட்சத்துல +2 இல்ல அதே physics chemistry அதே சேம் இதுல வந்து இந்த சென்ட்ரல் எஜுகேஷன்ல NIOS சொல்லுவாங்க ITI கோர்ஸ் முடிச்சிருக்கணும் ஓகே ITI கோர்ஸ் முடிச்சிருக்கணும் minimum 1 year course required அதே மாதிரி NSQF லெவல் உள்ள 4 குள்ளது இருக்கணும் அப்படினு சொல்லிருக்காங்க அது இல்லாதது இப்போ நீங்க இது வந்து IT முடிச்சிருந்தா இது பண்ணிக்கலாம் அதே இது டிப்ளோமா அதாவது 10th முடிச்சிருந்தா 50% மேக்ஸ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் இதெல்லாம் முடிச்சிருக்கணும் ரெண்டு ஸ்கொயர்ஸ் முடிச்சிருக்கணும் ஓகே அது + 10th மெட்ரிகுலேஷன் முடிச்சிட்டு நீங்க 2 இயர்ஸ் கோர்ஸ் அதாவது டிப்ளோமா முடிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இதுல இந்த நிறைய கோர்ஸ் இருக்கு இல்லையா இதுல நீங்க எது முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு ஓகே தான் ஓகேவா இதுகள ஏஜ் எல்லாமே சேம் தான் இதுல நிறைய இருக்கு இதுல 2 இயர்ஸ் கோர்ஸ் நீங்க முடிச்சிருப்பீங்க டிப்ளோமா ட்ரெய்னிங் ஆகட்டும் IT ட்ரெய்னிங் முடிச்சிரலாம் இல்ல டிப்ளோமா நீங்க கோர்ஸ் முடிச்சிரலாம் 2 இயரோ 3 இயர்ஸோ கோர்ஸ் முடிச்சிருப்பீங்க இல்லையா அது இந்த இதுல கீழ இருக்க இதுல எது இருந்தாலும் ஓகே நீங்க அப்ளை பண்ணலாம் ஓகே அங்க நீ எக்ஸாம்பிள் பண்றப்போது மெக்கானிக் டீசல் மெக்கானிக் மோட்டார் இந்த மாதிரி தனித்தனியா கொடுத்திருக்காங்க மெக்கானிக் இன்ஜினியர் எலக்ட்ரானிக் இன்ஜினியர் ஆட்டோமொபைல் இன்ஜினியர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் ஓகே இந்த மாதிரி ஒவ்வொண்ணா கொடுத்திருக்காங்க நீங்க பாத்துக்கங்க The next பார்க்கக்கூடியது அக்னிவீர் கிளர்க் ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல் அதுக்கு ஏஜ் ஒண்ணு தான் 10th +2 இன்டர்மீடியேட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கணும் ஆர்ட்ஸ் காமர்ஸ் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் 60% இருக்கணும் ஓகேவா இது securing 50% English and maths முடிச்சிருக்கணும் ஓகேவா இங்கிலீஷ் இருக்கணும் இல்லனா அக்கவுண்டர் எடுத்துக்கணும் இல்லனா book keeping of the classல முடிச்சிருக்கணும் இந்த இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அக்னிவீர் tradesman 10th பாஸ் பண்ணா பாத்தீங்கன்னா இது 10th மட்டும் தான் சிம்பிள் பாஸ் பண்ணியிருந்தா போதும் அதுக்கானோ ஸ்டபிலிட் அதாவது அக்ரிகேட் 33 மார்க் பாஸ் ஆனா போதும் ஓகேவா இந்த அதே மாதிரி 8th பாஸ் பண்ணியிருந்தா போதும் அதுக்கு நீங்க பாஸ் பண்ணா போதும் இதெல்லாம் அப்ளை பண்ணலாம் ஏன்னா நார்மலா எல்லாரும் 35 மார்க் வாங்குனாலே பாஸ் ஆகும் ஓகேவா அதான் அடுத்து முக்கியமானது ஒரு சின்னது சொல்லிருக்காங்க இப்போ நீங்க 10th இல்ல +2 நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க இப்போ நீங்க அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணலாம் பட் ஆனா நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும் அவங்க பிசிக்கல் எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணிட்டு பிசிக்கல் கூப்பிடும்போது உங்களோட சர்டிபிகேட் உங்க கையில இருக்கணும் அந்த மாதிரி இருக்கு இப்போ எல்லாமே முடிஞ்சு எக்ஸாம்ல எழுதிட்டேன் நான் கிளியர் பண்ணிட்டோம் கிளியர் ஆயிரும் எனக்கு இந்த இது வந்துரும் அப்ளை பண்ணலாம்னா எழுதலாம் ஆனா அவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரும்போது உங்களோட ஒரிஜினல் சர்டிபிகேட் உங்க கைக்கு வந்திருக்கணும் ஓகேவா அதுதான் அந்த கண்டிஷன் சொல்லிருக்காங்க வேற ஒண்ணும் இல்ல ரெண்டாவது இது போறம்போது ராலி போறம்போது நீங்க ஒரிஜினலா கொண்டு போகணும் அதுதான் சொல்லிருக்காங்க சர்டிபிகேட்ஸ் கொண்டு போயிருக்கணும் இது எல்லாமே ஒரிஜினலா ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கணும் இதெல்லாம் அப்ரூவல் பண்ணது சரி எஜுகேஷன் சர்டிபிகேட் அப்ரூவல் பண்ணக்கூடியது வந்து ஸ்டேட் ஆர்கனோ யூனிட் டேட் ஆர்கனோ AICTC ஆர்கனோ CBSE ஆர்கனோ NIOC ஆர்கனோ ஓகேவா இந்த மாதிரி இத மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவான்னு சொல்லிருக்காங்க ஓகேவா தி நெக்ஸ்ட் முக்கியமானது முன்னாடி பார்த்த மாதிரி தான் புக் எஜுகேஷன் ஆபீசர்ஸ் அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசர் அட்டஸ்டட் பண்ணிருக்க மாதிரி இருக்கணும் 8th முடிச்சிருந்தோம்னா ஓகேவா அது எந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ள இருக்கணும் எப்ப அந்த காலகட்டம் பாக்கும்போது அக்டோபர் 2002ல இருந்து ஏப்ரல் 2006 குள்ள இந்த இடைவேளை கேப்ல பிறந்திருக்காங்க இல்ல அவங்க தான் அப்ளை பண்ண முடியும் அவங்களுக்கு தான் அந்த 17.5 ல இருந்து 21 ஏஜ் குள்ள இருக்கும் ஓகேவா அதான் அவங்க சொல்லிருக்காங்க அடுத்து physical standards நீங்க பாக்கும்போது இது வந்து height weight chest குள்ள இருக்கு இல்லையா அத நாம பார்க்க போறோம் இங்க பாக்குறப்போது இது அதாவது GD ஜெனரலா பாக்குறப்போது ஆல் ஆர்ம் 10th 10th எல்லாத்துக்குமே GD கி பாக்குறப்போது 166 வேணும் எல்லாருக்குமே ஒரே டைம் தான் டெக்னிக்கல் பாக்குறப்போது 165 ஆகுது அதே மாதிரி கிளர்க் ஸ்டோர் கீப்பர் வந்து 162 வரணும் இது எல்லாமே height ஓகே இதெல்லாம் height minimum height chest ஓட நீங்க பாக்குறப்போது 77 இருக்கணும் minimum plus அந்த expansionல பாக்கும்போது 5+ ஆயிருக்கணும் ஓகேவா அப்ப உங்களுக்கு 83 கிட்ட இருக்கணும் expand பண்ணதுக்கு அப்புறம் இருக்க கூடியது ஓகேவா இத அவங்க கொடுத்திருக்காங்க ஓகேவா அடுத்து நம்ம weight-க்கு ஏத்த height-க்கும் weight-க்கும் கரெக்ட்டா இருக்கா அப்படின்றதை இங்க செக் பண்ண கூடிய ஒரு சார்ட் கொடுத்திருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் ஓகேவா அது மட்டும் நீங்க பாத்துக்கங்க ஓகேவா இதுல நிறைய கொடுத்திருக்காங்க அது பாத்துக்கங்க உங்க weight height அதுக்கு தகுந்த மாதிரி ஏஜ் அதுக்கானது இருக்கணும் ஓகேவா weight இருக்கணும் அது இங்க கொடுத்திருக்காங்க இப்போ இங்க ஹைட் இப்போ நீங்க ஒரு ஹைட் ஒரு இதுல இருக்கீங்கனா அதோட weight இவ்வளவு இருக்கணும் அவரேஜா எல்லா அந்த ஏஜ்கானது அப்படின்றாங்க இங்க இந்த ஏஜ் குள்ளது கொடுத்திருக்காங்க ஓகேவா பாத்துக்கங்க அந்த சார்ட் படி உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ண போறோம் ஓகேவா அடுத்து ரிலாக்ஸேஷன் இதுலயும் ரிலாக்ஸேஷன் இது கொடுத்திருக்காங்க. அதுல வந்து ஹைட்ல வந்து 2 கொடுத்திருக்காங்க, ஜெஸ்ட்க்கு வெயிட்க்கு எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஓகே, இது நீங்க பாத்துக்கலாம். ஓகே, அடுத்து போனஸ் மார்க்னு சொல்லி இருக்கு. இப்போ ஸ்போர்ட்ஸ்மேனா இருக்கட்டும், எக்ஸ் சர்வீஸ், அதாவது சர்வீஸ்மேனோட பசங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஜிடிக்கு வந்தாங்கன்னா 20 மார்க்ஸ். இப்போ ஒரு ஆள் இப்போ வர்றாருன்னு வச்சுங்களேன், சன் ஆஃப் சர்வீஸ்மேன் இருக்காரு, அவர் அப்ளை பண்ணியிருக்காருன்னா இப்போ அவருக்கு ஜிடிக்கு அப்ளை பண்ணாங்கன்னா 20 மார்க்கு போனஸ் மார்க்காக கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி இல்லை அவர் கிளர்க்கு பண்ணுறாரு, இல்லை டெக்னிக்கலுக்கு பண்ணுறாருன்னா அவருக்கு 20 மார்க் கிடைக்கும். ட்ரேட்ஸ்மேனில் பண்ணுறாருன்னா ஒரு 20 மார்க் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்கு கொட்டாவும் இருக்குது. ஓகே, இது போனஸ் மார்க் இது எல்லாமே இருக்குது. இது ஒவ்வொன்றா இருக்குது, ஒவ்வொன்றுலையும் தெளிவாக நீங்கள் பொறுமையாக பாருங்கள். இதில் ஏதாவது நம்ம உங்களுக்கானது இருந்துச்சுன்னா அதை விட்டுறாதீங்க. ஓகே, இதை ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணணும். ஓகேவா, அடுத்து என்சிசி சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான மார்க்ஸ் இருக்குது. இப்போ ஒரு சிலருக்கு வந்து அவங்க வந்து ஏ வச்சுருப்பாங்க, கிரேட் ஏ சர்டிஃபிகேட் வச்சுருவாங்கன்னா ஏ சர்டிஃபிகேட்டுக்கு என்னவோ அதுதான் தருவாங்க. நீங்கள் சிபிஏ வச்சு 3 சர்டிஃபிகேட் வச்சுருக்கலாம், பட் அதில் அதிகமாக எது வச்சுருக்கீங்களோ அதுதான் இப்போ ஏக்குள்ளது தான் எடுத்துக்கிடுவாங்களே தவிர, ஓகேவா, அதுதான் உங்களுக்கு எடுத்துக்கிடுவாங்க. இப்போ பி சர்டிஃபிகேட் வச்சுன்னா பியில் இது, சியில் இது. இப்போ நீங்கள் சி வச்சுருக்கீங்க, அதுதான் உங்களுக்குன்னா சி தான் அதிகபட்சமான கிரேடுனா இப்போ சி தான், சியோட மார்க் தான் அதிகமாக எடுத்துக்கிடுவாங்க, 20 மார்க் எடுத்துக்குவாங்க. இப்போ ஏ இருக்கு, ஏ மட்டும்தான் என்கிட்ட மினிமம் இருக்குன்னா அதுக்கானது எடுத்துக்குவாங்க. இப்போ சி இதை வச்சுருக்காங்க, ஆனால் ஏவும் சி ஏபிசி வச்சுருக்கீங்கன்னா சி தான் உங்களுக்கு அதிகமான கிரேட், அப்போ 20 மார்க் உங்களுக்கு எடுத்துக்கிடுவாங்க. ஓகேவா, யாராவது ஜிடி அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா 20 உங்களுக்கு கிடைச்சிடும். அதே இது இந்த இதில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளர்க்கு இதில் வந்து 15 மார்க் கிடைக்கும், இதில் இது கிடைக்கும். இல்லை உங்களுக்கு மேக்ஸிமம் பி தான் இருக்குன்னா பிக்கான கேட்டகரியில் தான் எடுத்துக்கிடுவாங்க. ஓகேவா, அது நீங்கள் மட்டும். அதே மாதிரி இது இல்லாமல் ரீபப்ளிக் டேஸில் பரேடில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு தனியாக மார்க்ஸ் இருக்குது. என்சிசி சியில் இருந்து பண்ணியிருக்கும் போது அதுக்கான மார்க்ஸும் இதில் இருக்குது. இதில் இருந்து நீங்கள் எந்ததுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அதுக்கான மார்க் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, அதே மாதிரி ஐடிஐஏ டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அதுக்கான மார்க் கிடைக்குது. ஓகேவா, அது இல்லாமல் இங்கே ப்ளஸ் 10th முடிச்சிருக்கீங்க, ப்ளஸ் 2 இயர் கோர்ஸ் ஐடிஐ முடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கான 20 மார்க்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி 10th ப்ளஸ் 2 இயர் 3 இயர் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு 30 மார்க் கிடைக்குது. அதே மாதிரி +2 முடிச்சுட்டு 1 இயர் கோர்ஸ் ஐடிஐ முடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு 30 மார்க் கிடைக்குது. அதாவது இதெல்லாம் போனஸ் மார்க்கு. +2 ப்ளஸ் 2 இயர்ஸ் கோர்ஸ் ஐடிஐ முடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு 40 மார்க். +2 ப்ளஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க ஹோல்டர்னா உங்களுக்கு 50 மார்க் கிடைக்குது. இந்த மாதிரி போனஸ் மார்க்ஸும் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, எந்த கேட்டகரியில் நீங்கள் வர்றீங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, இதை நீங்கள் பார்த்து கவனமாக இது பண்ணணும். இதெல்லாம் போனஸ் மார்க் ரிலேட்டடானது. இதோட டேர்ம் அண்ட் கண்டிஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இது நீங்கள் போனோடனே உங்களுக்கு 4 இயர்ஸ் வந்து கான்ட்ராக்டில் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 4 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, எம்ப்ளாயி தான் உங்களுக்கு எல்லா ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகேவா, இது முடிச்சதுக்கப்புறம், ஓகேவா, இது 4 இயர் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வெளியே வந்துடணும். வெளியே வந்து அவங்களே அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கே லோக்கல்ல வேறு ஜாப்புகளுக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா, அக்னிவீர் மூலிமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இதில் வந்து பெர்மனெண்ட் என்ரோல் பண்ணுறதுக்கு இந்தியன் ஆர்மிக்குள்ளே ஏதாவது வேகன்சி போகிறாங்கன்னா மறுபடியும் எக்ஸாம் எழுதி உள்ளே போய்க்கிற முடியும். ஏன்னா இது உங்களுக்கான ஒரு ப்ரியாரிட்டியாக கிடைக்கும், உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும், ஒரு சலுகை உங்களுக்கு கிடைக்கும். 25% கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இவங்களுக்கு ட்ரைனிங் பக்காவாக கொடுக்கக்கூடியது எல்லாமே மிலிட்ரி ட்ரைனிங் கொடுத்து தான் கொடுப்பாங்க. எல்லாமே அவங்க கற்றுக் கொடுக்கக்கூடியது. அதோட லீவ் எல்லாமே அவங்க அதோட அப்போ அந்த டைம் பீரியடில் உங்களுக்கு லீவ் வந்து 30 நாள் கிடைக்கும். சிக் லீவு உங்களுக்கு பேஸ்டு என்னவோ அந்த மெடிக்கல் லீவ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா, இது எல்லாமே உங்களுக்கு மெடிக்கல் எல்லாமே செக்அப் பண்ணுறது ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே மிலிட்ரி அவங்க என்ன அது இருக்கோ அக்னிவீரில் என்ன இருக்கோ அது எல்லாமே பாசிபிலிட்டி மெடிக்கல் ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பே அலோன்ஸு பெனிஃபிட்ஸ் எல்லாமே அவங்க எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது எல்லாமே மிலிட்ரியோட இது இருக்கும்போது உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ட்ரெஸ்ஸு ட்ராவல் அலோன்ஸ் எல்லாமே பே பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எல்லாமே அஸ்பர் லாபடி அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா, இதில் இன்கம் எப்படி வரும், இன்கம் தான் மெயினான தேவை இல்லையா, அதுவும் உங்களுக்கு தேவை. ஃபர்ஸ்ட் இயரில் வரும்போது 30,000 இருக்கும். 30,000 வந்து உங்களுக்கு 21,000 உங்கள் கைக்கு வரும். 9,000 வந்து அவங்க பிடிச்சிருவாங்க. எதுக்குன்னா சேவை நிதி பேக்கேஜ்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா, அதில் உங்களுக்கு அதில் எடுத்து வச்சுருவாங்க. ஒரு 30% ஃபண்ட் எடுத்துருவாங்க. 9,000 நீங்கள் பிடித்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு மாதமும் பிடிச்சி வச்சுருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஃபைனலாக வரும். ஓகேவா, செகண்ட் இயரில் அதே மாதிரி ஒவ்வொரு வருஷத்துல இன்க்ரிமெண்ட் இருக்கும். அதில் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி வருது 23,000 செகண்ட் இயர், தேர்ட் இயர் வந்து 25,000, ஃபோர்த் இயர் வந்து 28,000. 4 வருஷம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அமௌண்ட் எல்லாம் குறைஞ்சு எடுத்து வச்சு இதுலேருந்து பிடிச்சமாக பார்க்குற போது உங்களுக்கு 10 லட்சம் உங்களுக்கு நீங்கள் 4 வருஷம் கம்ப்ளீட் பண்ணி வர்ற போது உங்களுக்கு 10 lakhs வந்து உங்கள் கைக்கு வந்துடும். சேவா நிதி பேக்கேஜாக உங்களுக்கு அப்சல்யூட்டா இந்த பேக்கேஜில் வந்துருக்கும். ஓகேவா, இந்த காசு டோட்டலாக அக்னிவேர் கரப்ஷன் இந்த பிடிச்சிருவாங்களே இதில் ஒரு 5 லட்சமும் ப்ளஸ் இது ஒரு 5 லட்சமும் சேர்த்து மொத்தம் உங்களுக்கு 10 லட்சம் அமௌண்டா உங்களுக்கு 4 வருஷம் எண்டில உங்களுக்கு கிடைக்கும் இந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைச்சிரும் இன்ட்ரஸ்டா வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் फ्रेंड्स ஓகேவா இதுதான் மெயினானது ஓகேவா நீங்க 4 வருஷம் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு கையில ஒரு 10 லட்சம் கிட்ட வந்திருக்கும் இது இல்லாம நீங்க ஒரு எக்ஸாம் ஒரு GD exam எழுதுறீங்க அதுக்கு உங்களுக்கான இந்த ட்ரெய்னிங் அக்னிவீர் ட்ரெய்னிங் முடிச்சிருக்கீங்கனா அதுக்கான ஆஃபரும் இருக்கும் அதுக்குள்ள போறதுக்கான கோட்டாவும் உங்களுக்கு கிடைக்கும் அது மூலமா நீங்க போய்க்கலாம் 25% வாய்ப்புகள் இருக்கு உள்ள போக முடியும் கவர்மெண்ட் எக்ஸாம் குள்ளயும் எலி போக முடியும் फ्रेंड्स ஓகேவா இதுதான் இதுல என்ன சொல்றாங்கன்னா இதுல வந்து ப்ரொவிடென்ட் ஃபண்ட் வந்து புடிக்க மாட்டாங்க அதே மாதிரி should be not entitled to the guarantee அதாவது இவங்க தான் நான் கேரண்டியா உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தந்துருவேன் அப்படின்ற மாதிரி கேரண்டி எதுவும் கிடையாது ஓகேவா இந்த ட்ரெய்னிங் டைம்ல நீங்க இன்சூரன்ஸ் டெத் டிசபிலிட்டி ஏதாவது நடக்குது அந்த சமயத்துல அப்படினா உங்களுக்கு இன்சூரன்ஸ் போடுவாங்க 48 லட்சம் அளவுக்கு இன்சூரன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும் ஓகேவா வந்துரும் இது வந்து அக்னிவீர் ஸ்கில் சர்டிபிகேட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க फ्रेंड्स ஓகேவா இத வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் இது வந்து ஸ்கீம் வந்து எக்ஸ் சர்வீஸ் மீன் ஸ்டேட்டஸா உங்களுக்கு கிடைக்காது ஓகேவா இது வந்து அக்னிவீர் ஸ்கில் சர்டிபிகேட் தான் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கானது அந்த பீரியட் கானது இத்தனை வருஷம் முடிச்சிருக்காங்கன்னு சொல்லி இது எல்லாரும் அப்ளை பண்ணக்கூடிய யாருன்னா only unmarried candidate தான் அப்ளை பண்ண முடியும் ஓகேவா இது நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் ஓகேவா மற்றது எல்லாமே ஃபர்ஸ்ட் இதுல நம்ம எடுத்துந்த செலக்ஷன் process வந்து டைப் 1 ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 எடுக்கறோம் ஃபேஸ் 1 ல வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதுல பாஸ் ஆறவங்க ஃபேஸ் 2 க்கு எடுக்கறாங்க ரெகமெண்டட் ரேலிக்கு கூப்பிடுறாங்க ஓகேவா அதுதான் இப்போ அந்த ரேலிக்கு போறம்போது நீங்க உங்களோட அட்மிட் கார்டை எடுத்துட்டு போயிரணும் இதுல அட்மிட் கார்டு and கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போயிரணும் ஓகே அதே மாதிரி முன்னாடி போக கூடியதா அந்த டைம் சொல்லிருக்காங்கனா அதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி போயிரணும் அப்படி சொல்ல கூடியதா எந்த எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸும் நீங்க கொண்டு போக கூடாது ஓகேவா அதுதான் அவங்க தெளிவா மென்ஷன் பண்ணிட்டாங்க फ्रेंड्स ஓகேவா அடுத்து நீங்க முக்கியமா இதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின மாதிரினா அவங்க தெளிவா சொல்றாங்க 50 क्वेश्चन கொடுத்திருந்தாங்கன்னா 1 hour இருக்கும் டைமிங் இது வந்து மல்டி சாய்ஸ் क्वेश्चन பேப்பரா இருக்கும் ஓகேவா அதுதான் அவங்க சொல்லிருக்காங்க ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் மல்டி டெஸ்ட் இருக்கும் ஓகே MCQ இருக்கும் ஓகேவா 50 क्वेश्चनனா 1 hour 100 क्वेश्चनனா 2 hours இருக்கும் அவங்க சொல்லிருக்காங்க ஓகேவா இது பேசிக்கா பாக்கும்போது ஒவ்வொரு क्वेश्चनக்கும் கரெக்ட் ஆன்சர் அதாவது ফুল மார்க் கொடுத்துருவாங்க ஓகேவா ফুল மார்க் கொடுத்துருவாங்க எந்ததோ நீ அட்டெம்ப்ட் பண்ணலனா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் எதுவும் கிடையாது 25 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இதல இருக்கு ஓகேவா அப்ப எப்படி அவங்க குடுக்குறாங்கன்னு தெரியணும் ஓகேவா இதல வந்து பேட்டர்ன் வந்து தருவாங்க ফুল மார்க் கொடுத்துறோம் ஒரு இது கரெக்ட்னா அப்ப 1னா 1 வந்துரும் இப்ப 2னா ஒரு क्वेश्चनக்கு 2னா அப்படியே 2 வந்துரும் இதுல ஆஃப் ஓகேவா இப்ப 1னா அதுல 0.25 மார்க் மைனஸ் ஆகும் 0.25 மார்க் உங்களுக்கு மைனஸ் ஆகும் minus ஆகும் ஓகேவா அதுதான் நெகட்டிவ் மார்க் இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஓகேவா அது நமக்கு தெரியணும் the next வேற என்ன 1 செகண்ட் ஃபர்ஸ்ட் இதல முடிச்சவங்க எக்ஸாம்ல கிளியர் பண்ணவங்க கட் ஆஃப் மார்க் ரிலீஸ் பண்ணிடுவாங்க ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் 2 கூப்பிடுவாங்க அந்த 2 க்கு வரும்போது நீங்க கண்டிப்பா கலர் பிரிண்ட் அவுட் அட்மிட் கார்டு கொண்டு போகணும் ஓகே நல்ல குவாலிட்டியானது இருக்கணும் ஓகேவா போட்டோகிராஃப் வந்து ஒரு 20 காப்பின்னு சொல்லிருக்காங்க அது வந்து கலர் போட்டோ வரணும் பேக்ரவுண்ட் ஒயிட்டா இருக்கணும் பட் ஆனா 3 மாசம் தாண்ட கூடாது ஓகே லேட்டஸ்ட் மாசமா இருக்கணும் 3 मंथ्स லேட்டஸ்ட் குள்ள தான் இருக்கணும் within 3 मंथ्स குள்ள தான் இருக்கணும் எஜுகேஷன் சர்டிபிகேட்லாம் ஒரிஜினல் அவங்க கேக்குறப்போது எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்க கொண்டு போகணும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்ப இதெல்லாம் கேட்பாங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்க கொண்டு போயிரணும் ஓகேவா फ्रेंड्स இதுதான் இதோட மெயினானது NC சர்டிபிகேட்ஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது நீங்க எந்த கிரேட்ல இருக்கீங்க NCC சர்டிபிகேட் இருந்தா அது கொண்டு போகணும் மாற்ற வேற ஏதாவது अदर சர்டிபிகேட்ஸ் இருந்தாலும் சரி எல்லாமே நமக்கான மார்க் என்னது பண்ண போறோமோ அது எல்லாமே ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் நீங்க வச்சிருக்கணும் ஃபைனல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல கேட்பாங்க அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல நீங்க ஏதாவது சர்டிபிகேட்ஸ் இருந்தாலும் அத நீங்க எடுத்துக்கறணும் ஓகேவா இதுதான் சர்டிபிகேட்ஸ் போனஸ் மார்க்ஸ் எல்லாமே இருக்குல அதுக்கானது அதுல நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லா எக்ஸாமுக்கும் எங்க போனாலுமே அந்த அட்மிட் கார்டோட ஆதார் கார்டு ஒரிஜினல் நீங்க கையில வச்சுக்கங்க அதுதான் உங்களுக்கு மானிட்டரியா யூஸ் பண்ணுவாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனா கூட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேவா அதே மாதிரி போலீஸ் கரெக்டருக்கு அதாவது போலீஸ் இதுக்கு தேவையானது எல்லாமே அந்த டாட்டோ தேவையில்லாம டாட்டோ பண்ண கூடாது ஓகேவா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே இருக்கும் பச்சை ஊத்தி இருக்க கூடாது வேற மெடிக்கல் ஃபிட்னஸ் கரெக்ட்டா பக்காவாதையும் பார்ப்பாங்க அது கிளியரா இருந்தா தான் அங்க போற மாதிரி இருக்கும் ஓகேவா செலக்ட் பண்றவங்க இருப்பாங்க இது எல்லாமே தெரிஞ்சவங்க இது முக்கியமானது ஓகேவா இதானது அந்த ரேலிக்கானது பாக்கும்போது குரூப் 1ன்னு பாக்கும்போது பிசிக்கல் ஃபிட்னஸ் தெளிவா பார்க்கணும் பார்ப்பாங்க ஓகேவா physical fitnessல தெளிவா பாக்கும்போது இந்த 1.6 km ரன் பண்ண வேண்டியது இருக்கும் ஓகேவா அது எடுத்துக்குவாங்க இதுல வந்து டைம் எடுக்குறது வந்து 5 ல இருந்து 35 minutes குள்ள 5 minutes 30 second la neenga varravangalukku vandu first grade ah தரறாங்க அவங்களுக்கு mark வந்து 60 தந்துருவாங்க அதுல வந்து அவங்க வந்து full ups எடுக்கிறது வந்து 10 எடுக்கணும் இதுக்கு வந்து mark வந்து 40 கொடுப்பாங்க அதே இது இவங்க வந்து கொஞ்சம் டைம் எடுக்கறாங்க 31க்கு மேல 5 minute 31 second ல இருந்து 45 second la reach பண்றாங்கன்னா அவங்களுக்கு 48 mark கொடுப்பாங்க அதே மாதிரி pull ups வந்து 9வது எடுக்கணும் அவங்க 33 marks தருவாங்க அதே மாதிரி தான் இவங்க அது கீழ வரவங்க எடுக்கறவங்க எல்லாம் marks கொடுக்கறாங்க அதே மாதிரி 9 inch fit னு சொல்லுவாங்க அது இது beam full up 9 inch fit வந்து just நீங்க குவாலிஃபை பண்ணா போதும் இது குவாலிஃபை பண்ணா zigzag balance சொல்வாங்கல அது வந்து just நீங்க குவாலிஃபை பண்ணா போதும் ஓகேவா மற்றது எல்லாமே நார்மலா பண்ணக்கூடிய இது எல்லாமே eligible ஆகும் ஓகேவா இதுதான் அடுத்து இதுல வந்து candidate appearing வந்து Agniveer வந்து technical ஆவும் Agniveer clerk and இதெல்லாம் கொடுக்கறாங்க இது just நீங்க குவாலிஃபை பண்ணா போதும் எல்லா டெஸ்ட்டும் குவாலிஃபை பண்ணா போதும் அப்படினு சொல்லிருக்காங்க மினிமம் அந்த ஸ்டாண்டர்ட் படி இருந்தா போதும் இதெல்லாம் டெஸ்ட் மெஷர் பண்றது physical fitness மட்டும் தெளிவா இருக்கணும் அவங்க சொன்னபடி எல்லாமே நீங்க கிளியர் பண்ணிரணும் ஓகேவா physical fitness அவங்க பக்காவா பார்த்து தான் பண்ணுவாங்க அதனால நீங்க கிளியர் பண்ணிரணும் கண்ணாடி போட கூடாது டாடா குத்த கூடாது full check up பண்ணுவாங்க கிளியரா எல்லாத்துக்கும் மெடிக்கல்ல நீங்க ஃபிட் ஆகணும் ஓகேவா அவ்வளவுதான் ஓகே இதுல மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லிருவாங்க இல்லையா மெடிக்கல்ல அவங்க கிளியரா மென்ஷன் பண்ணிடுவாங்க இதுக்கு அப்புறம் தான் அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துவாங்க மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பக்காவா ஆர்வி மெடிக்கல்ல தான் பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவையானது எல்லாமே இருந்துனா clear ஓகேவா வேற எதுவும் கிடையாது 5 days நாங்க நீங்க ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா 5 days எங்க வெளியில இருந்தாலும் அங்க இருந்து 5 days குள்ள முடிச்சு கொடுத்துருவாங்க எல்லாமே 5 ல இருந்து 7 days குள்ள அந்த இதல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த பாலிசி படி கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க இதோட ரிப்போர்ட் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க எல்லாமே இந்த வெப்சைட்ல அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க விசில் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க மெடிக்கல் நீங்க ஃபிட்னஸா இல்லையா அப்படிங்க டீடைல்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க फ्रेंड्स ஓகேவா இதுதான் இதோட டீடைல்ஸ் வேற இதுதான் முக்கியமானது மற்றதெல்லாம் அதோட ஆக்சஸரீஸ் மத்த ஃப்ரீஸ் இதெல்லாம் இருக்கு இதோட PDFs நான் நம்மளோட இதுல Telegram சேனல்ல ஷேர் பண்ணிறேன் உங்களுக்கு வேணும் வேற ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சு அப்படினா நீங்க மறக்காம அதை செக் பண்ணி பாத்துக்கங்க ஓகேவா फ्रेंड्स இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு போட வேணும் வருது நோட்டிஃபிகேஷனா தேவையானது இருக்குனா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் வாழ்க வளமுடன் உங்களுடன் விடைபெறுவது உங்கள் சுரேஷ் फ्रेंड्स थैंक यू फ्रेंड्स